Hello friends, welcome to Sadia Samayal. இன்னைக்கு நாம முருங்கக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் முருங்கக்கீரை கொஞ்சம் எடுத்து உருவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அலசி வச்சிருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாத்திரம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க, எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாங்க. ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை போட்டாச்சுங்க, நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். உப்பு அப்புறமா சேர்த்துக்கலாங்க. ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கீரை ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க, நம்ம இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கீரை வதங்கின பிறகு உப்பு சேர்த்ததாங்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கீரை ஜாஸ்தி தெரியும், அப்போ உப்பு சேர்த்திங்கன்னா அதிகமாகிடும். அதனால் கீரை கொஞ்சம் வதங்கின பிறகு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். கீரை வேகட்டுங்க. நம்ம கீரை வேகிறதுக்குள்ள வேர்க்கடலையே பொடி பண்ணிடலாங்க. வேர்க்கடலை காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு போல் எடுத்திருக்கேன், இதை நம்ம பொடி பண்ணிட்டுலாங்க. இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். கீரை நல்லா வெந்துடுச்சுங்க, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையை கொட்டி இறக்கிடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேர்க்கடலை கொட்டிட்டு. கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, நீங்களும் செய்யுங்க. சின்ன பசங்களும் நல்லா சாப்பிடலாம். இதில் இரும்பு சத்து இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இன்னும் அதிகமாகவே சாப்பிடலாங்க. சுற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.